கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணிருக்காங்க. அதான் இப்போ அந்த காக்கி பேண்ட் எல்லாம் வச்சு பார்த்தா அவர் வந்து கொட்டார குன்னிக்கூர் இல்ல பத்தனாபுரம் சொல்லி ஒரு கேரளால ஒரு கேமரா வச்சுன்னு பாருங்க. யாராலே நம்மளை காப்பாத்த முடியாது. நம்மளை காப்பாத்தணுங்க நம்ம நினைக்காத. இனி யாராலே ஒரு பொண்ணை காப்பாத்தணுங்க அந்த பொண்ணு நினைக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அந்த மனசுல ஆ டைமில் நம்மளை காப்பாத்ததுக்குள்ள தைரியம் நம்மளை முன்னாடி வரலைங்க. இனி கேமராவோ இனி 10 ஆளுகள் அங்க நின்னாலும் நம்மளை காப்பாத்த முடியாது. அதனால ஒரு கேமரா வச்சா ஒரு 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 நாள் பிடிக்கலாம். பின்ன அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் லைவா பார்க்கலாம். அவ்வளவு மட்டும்தான் அதுல நடக்கலாம். அதுல நம்ம சேஃப்னு என்னைக்குமே சொல்ல முடியாது. பின்ன கேமரா வைக்கிறது டிபார்ட்மெண்ட்னு அது பண்ணணுங்க அவங்களும் லேட்டரா பண்ணட்டும். கேமரா வைக்காதனால எனக்கு சேஃப்டி இல்லைன்னு என்னைக்குமே சொல்லாது. கேமரா வச்சாலும் எனக்கு சேஃப்டி இருக்குன்னு நான் சொல்ல. யாருக்காயாலும் ஒரு பொண்ணாயாலும் பொண்ணு நினைக்காம ஒண்ணுமே நடக்காது. இப்போ அந்த டைமில் எந்தையா ஒரு வில் பவர் எனக்கு என்ன குழந்தைகளை பார்க்கணும் எந்த குடும்பம் இருக்குன்னு நினச்சி எந்த ஹஸ்பண்டுன்னு எல்லாம் நினச்சி அந்த டைமில் ஒரு வில் பவர் கிடைச்சதுனால மட்டும்தான் அந்த டைமில் ஜன்னல் திறந்து கத்துது என்னட்டு போலுமே யாருமே கவனிக்கலை. அந்த அளவுக்கு டிராஃபிக்கு கத்தியாச்சு. ட்ரை பண்ணாமல் இல்லை என்னட்டு போல நம்மளை காப்பாற்ற யாரும் வரலை. ஓகேவா? அதனால கேமரா ஆயாலும் இனி இப்போ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு அவ ஏதொரு டிபார்ட்மெண்ட்டினு அதிண்டேதாய ஃபெசிலிட்டியில் குறைச்ச இதுண்டு. ஆரையும் குறை சொல்லதுக்கு விருப்பப்படலை. காரணம் அவங்களால பண்ண முடியுது. காரணம் என்னன்னு வச்சாலும் ஞங்கள் கேட் கீப்பர் ஆனங்கிலும் வண்டி டைமில் மட்டும்தான் கேட்டில் இருக்கு. நைட் டியூட்டிக்கு மட்டும்தான் ஞங்கள் கேட்டில் ஃபுல் டைம் இருக்கிறது. பாக்கி டைமில் வண்டி இல்லாத டைமில் ஞங்களை ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் ஞாங்கள் சேஃப் இல்லைன்னு என்றைக்குமே சொல்ல முடியாது. அதுவும் ஹெவி டிராஃபிக் இருக்குதுன்னா ஸ்டேட் ஹைவேட பக்கத்தில் ஒரு 10 மீட்டர் போலும் டிஸ்டன்ஸ் இல்லாத கேட்டில் இவ்வளோ அதுவும் ஆ டைமில் நடக்கணுங்க. அது இனி க்ரைம் பண்ணணும்னு நினச்சி வருந்தவங்கள யாராலையும் தடுக்க முடியாது. அவங்களெல்லாம் முயற்சி பண்ணினால தான் இந்த டைமில் அவனை பிடிச்சது. காரணம் அவன் கிளவராகிட்டு என்கிட்ட தமிழில் பேசி தமிழ்னு லோக்கலுன்னு நான் தப்பாக தான் சொல்லியது. காரணம் ஃபுல் என்கிட்ட தமிழில் தான் எல்லாமே பேசியது. அப்போ நான் அவங்கக்கிட்ட தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டும் அவங்கள அந்த 2-3 நாளுக்குள்ள பிடிச்சாச்சு. என்கிட்ட வந்து எனக்கு அன்கான்ஷியஸ் ஆகலை, நான் ஒன்றும் ஆகலை. ஆனாலும் அவங்களும் வந்து அன்னைக்கு பேசுன ஒரு வாய்ஸ் இருக்கு இல்லையா, 3 நாளில் அவங்களெல்லாம் பேச்சே மாறிப்போச்சு. இந்த இதுக்காக அவங்கள அலைஞ்சு அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு. என்னோடய ஆஃபீஸர்ஸ் ஆயாலும் எல்லாம் அடிக்கடி கூப்பிட்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி என்ன என்ன சொல்லுது. அப்புறம் அந்த தைரியமான பொண்ணில் தைரியம் எல்லாம் 2வது விஷயம். எப்படி லைஃப் இதே மாதிரி வந்து இப்போ இங்கே இருக்க முடியும்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அந்த அளவுக்கு போராடி இருக்கு. ஒரு 15-20 மினிட்ஸுக்குள்ள சொன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா ஆமா, கரெக்ட். அவ்வளோதான். நம்மள டியூட்டியில நம்ம இன்னை வரைக்கும் பார்க்கலையே. அங்கே என்னன்னு வச்சாலு ரோடு வேலைக்கு நிறைய பேர் இருக்கு. ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு. பின்ன இலக்ட்ரிஃபிகேஷன், அதாவது ரயில்வே இலக்ட்ரிஃபிகேஷன் நிறைய பேர் இருக்கு. நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க முடியும். நம்மள ஆ டைமில் வண்டி வருது, கேட் அடைக்குது, திருச்சி ரிட்டர்ன் ஸ்டேஷனுக்கு வருது. ஞங்கள் வண்டி இல்லாத டைம் ஃபுல்லு ஞங்கள் ஸ்டேஷனில் தான் இருக்குது. காரணம் லேடி ஸ்டாஃப்னால SMs நிறைய நேரம் ஞங்களை கேட்டில் உட்கார வைக்காது. இந்த நைட்டு மட்டும்தான் ஸ்டேஷனுக்கும் நடந்து போயிட்டு இருக்க முடியாததுனால மட்டும்தான் அந்த டைமில் ஞங்கள் ரூம் ஸ்டே பண்ணுனது. நாங்கள் நைட்டு 8:00 நிறைய, காலையில் 6 மணிக்கு இறங்கலாம். 8 hours. இப்போ நம்மளை வீட்டிலானங்க போலும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கலாம். இப்போ ஞான் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் இன்சிடென்ட் நடக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம இப்போ வீட்டில் தனியாக இருந்தாலும் யாரெங்கிலும் நம்மளை வாஷ் பண்ண இப்போதான் நம்மளை வீட்டில் நடக்கலாம். அதனால் வீட்டில் நமக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது பொண்ணுங்கள் எங்கே போயாலும் சேஃப்டி கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ நம்மளை கவனிக்கணும். ஆனால் இனி எத்தனை கவனம் இருந்தாலும் நடக்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நடக்கும். ஆனால் அந்த டைமில் நம்மளை காப்பாற்றதுக்கு ஒராள் வரும்னு நினச்சிட்டு நம்மளை விடக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணணும். ஆ ஒரு வில் பவர், ஆ ஒரு ஒரு நிமிஷத்தேக்கு நமக்கு ஒரு எப்படி ஒரு வில் பவர் வரும், ஆ டைமில் நம்ம எஸ்கேப் ஆயா
நம்மள நமக்கு தானே சேவ் பண்ண முடியாது. அது எனி எனி எக்யூப்மெண்ட்ஸ் ஆயாலும் எனி எனி ரீசன் ரொம்ப